வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஆதிகுருநாத ஸ்வாமிஜி, சத்குருநாத மகாராஜி, யோ ப்ரஹ்மாணம் விததாதி பூர்வம், யோ வை வேதாகிஷ்ட ப்ரஹிணோதி தஸ்மை தகம்ப தேவமாத்ம புத்தி ப்ரகாஷம், முமுக்ஷுர்வை சரணமஹம் ப்ரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்ர பராசரஞ்ச வ்யாஸம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்வ்யாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரக்ருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யக்ருதம் யதீந்திரம் மத்தேஷி கஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாஷாக்யமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. பவித்ரம் சரிதம் யஸ்யாஃ பவித்ரம் ஜீவனம் ததா பவித்ரதா ஸ்வரூபிணீ தஸ்யை குர்மோ நமோ நம. நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரஜே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஆனந்தமானந்தகரம் ப்ரசன்னம் போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீசித்பவானந்தகுரும் நமாமி. அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. குருர்ப்ரஹ்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஃ குருஸ்ஸாவரம் ப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. ஸ்தாவரம் ஜங்கமம் வ்யாப்தம் யத்கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. சர்வஸ்ருத்யத் சர்வம் யோ தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜஃ வேதாந்தாம்புஜசூரியோ யஃ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. சைதன்ய ஶாஸ்வத ஶாந்த பிந்துநாத கலாதீத தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. ஞான சக்தி சமாரூட
தத்வமாலா விபூஷிதஹ புக்தி முக்தி ப்ரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அநேக ஜன்ம சம்ப்ராப்த கர்ம பந்த விதாஹினே ஆத்ம ஞான ப்ரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சோஷணம் பவ சிந்தோஶ்ச ஞாபனம் சார சம்பதஹ குரோஃ பாதோதகம் சம்யகே தஸ்மை ஶ்ரீ குரவே நமஃ. ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபஃ தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஶ்ரீ குரவே நமஃ. மன்னாத் ஶ்ரீ ஜகன்நாதஃ மத்குரு ஶ்ரீ ஜகத்குருஃ மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. குருராதிரநாதிஶ்ச குருஃ பரமதெய்வதம் குரோஃ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ ஸர்வம் மம தேவ தேவ த்வமேவ ஸர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹித ப்ரஜ்ஞான கணஹ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் ஓம் வாங் மே மனசி ப்ரதிஷ்டிதா மனோ மே வாசி ப்ரதிஷ்டிதமாவிராவீர்மஜே தீ வேதஸ்ய மாணீஸ்த்ருதம் மே மா ப்ரஹாசீஹி அனேனாதீதேனாஹோராத்ராந் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத் வக்தாரமவத்வவது மாமவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் ஷன்னோ மித்ரஶம் வருணஹ ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ ப்ரஹ்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஷன்னோ மித்ரஶம் வருணஹ ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ ப்ரஹ்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வாமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாவாதிஷம் ரிதமவாதிஷம் சத்யமவாதிஷம் தன்மாமாவீத் தத்வக்தாரமாவீத் ஆவீன்மாம் ஆவீத்வக்தாரம். ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் ப்ராணஶ்சக்ஷு ஶ்ரோத்ரமதோ பலமிந்த்ரியாணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம்
மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வ நிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபநிஷத்ஸு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் பத்ரம் கர்ணேபிஃ ஶ்ருணுயாம தேவாஃ பத்ரம் பஶ்யேமாக்ஷபிர்யஜத்ராஃ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டு வாகும்ஸஸ்தனூபிஃ வ்யஷேம தேவஹிதம் யதாயுஃ ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஶ்ரவாஃ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஶ்வவேதாஃ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஃ ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் யஷ்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபஹ சந்தோப்யோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் ப்ரஹ்மண கோஷோசி மேதயா பிஹித ஸ்ருதம் மே கோபாய. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் ஆவஹந்தி விதன்வானா குர்வாணா சீரமாத்மனஹ வாசாகும்சி மமகாவஶ்ச அன்னபானே ச சர்வதா ததோ மே ஶ்ரியமாவஹ லோமஶாம் பசுபிஸ் ஸஹஸ்வாஹ ஆமாயந்து ப்ரஹ்மசாரிணஸ்வாஹ விமாயந்து ப்ரஹ்மசாரிணஸ்வாஹ ப்ரமாயந்து ப்ரஹ்மசாரிணஸ்வாஹ தமாயந்து ப்ரஹ்மசாரிணஸ்வாஹ ஶமாயந்து ப்ரஹ்மசாரிணஸ்வாஹ யஶோஜனே ஸானி ஸ்வாஹ ஶ்ரேயான் வஸ்ய ஸோஸானி ஸ்வாஹ தந்த்வா பக ப்ரவிஷானி ஸ்வாஹ சமாபக ப்ரவிஷஸ்வாஹ தஸ்மின் ஸஹஸ்ரஶாகே நிபகாஹம் த்வயி மிருஜே ஸ்வாஹ யதா பஃ ப்ரவதாயந்தி யதா மாஸா அஹர்ஜரம் ஏவம் மாம் ப்ரஹ்மசாரிணஃ தாதராயந்து ஸர்வதஃ ஸ்வாஹ ப்ரதிவேஷோஸி ப்ரமாபாஹி ப்ரமாபத்யஸ்வ. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் அஹம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திஃ ப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வ பவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி த்ரவிணகும் ஸவர்ச்சஸம் சுமேதா அமிர்தோக்ஷித இதி த்ரிசங்கோர்வேதானுவசனம். ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. தச்சஞ்யோராவ்ருணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்து நஹ ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்த்வஞ்சி காது பேஷஜம் ஷன்னோ அஸ்து த்விபதே ஷஞ்சதுஷ்பதே. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் நமோ ப்ரஹ்மணே தாரணம் மே அஸ்த்வ நிராகரணம் தாரயிதா பூயாஸம் கர்ணயோ ஸ்ருதம் மாச்யோர்த்வம் மமாமுஷ்ய. ஓம் ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் ருதம் தபஸ் சத்யம் தபஸ் ஸ்ருதம் தபஸ் ஶாந்தம் தபோ தமஸ்தபஸ் ஶமஸ்தபோ தானம் தபோ யஜ்ஞம் தபோ பூர்புவஃ ஸுவர்ப்ரஹ்மை ததுபாஸ்யை தத்தபஃ. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாத்யேவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி யதாசி தாராங் கர்த்தேவஹிதாம வக்ராமே யத்யுவே யுவே ஹவா விஹ்வயிஷ்யாமி கர்த்தம் பதிஷ்யாமீத்யேவம் அமிர்தா ஆத்மானம் ஜுகுப்சேத். ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. பத்ரன்னோ அபி வாத யமனாஹ. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஓம் சிவேன ஓம் தத் ப்ரஹ்ம ஓம் தத் வாயுஹு
ஓம் தத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் சர்வம் ஓம் தத் புரோர்நம அந்தஷ்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஸ்த்வம் வஷட்காரஸ்த்வம் இந்திரஸ்த்வம் ருத்ரஸ்த்வம் விஷ்ணுஸ்த்வம் ப்ரஹ்மத்வம் ப்ரஜாபதிஹ த்வந்ததாப ஆபோ ஜ்யோதிரஸோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். ஓம் யோ தேவானாம் ப்ரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிஜோ ருத்ரோ மஹர்ஷிஹ ஹிரண்யகர்ப்பம் பஶ்ய தஜாஜமானகும் ஸனோ தேவஸ்ஸுபயா ஸ்மிருத்யா ஸஞ்யுனக்து யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மாந்நாணீயோ நஜ்யாயோஸ்தி கஷ்சித் வ்ருக்ஷைவ ஸ்தப்தோ திவி திஷ்டத்யேகஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேண ஸர்வம் ந கர்மணா ந ப்ரஜயா தனே ந த்யாகே நைகே அமிர்தத்வமானசுஹ பரே ந நாகந்நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி வேதாந்த விஜ்ஞான சுநிஷ்சிதார்த்தாஹ சந்யாஸ யோகாத்யதய ஸ்ருத்த ஸத்வாஹ தே ப்ரஹ்மலோகே து பராந்த காலே பராமிர்தாத் பரிமுச்யந்தி ஸர்வே தஹ்ரம் விபாபம் பரமேஷ்மபூதம் யத் புண்டரீகம் புரமத்ய சக்கஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் யோ வேதாதௌ ஸ்வரஃ ப்ரோக்தோ வேதாந்தே ச ப்ரதிஷ்டிதஃ தஸ்ய ப்ரகிருதிலீனஸ்ய யஃ பரஸ்ய மஹேஸ்வரஃ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சத்குருநாதருடைய சரணாரவிந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இங்கே வந்திருக்கிற சாது மகாத்மாக்களுக்கும் நாராயண ஸ்மரணபூர்வகமான நமஸ்காரங்கள். இன்றைக்கு தான் எனக்கு குருநாதருடைய ஜெயந்தியில் இங்கே இருக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களையெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமிஜி அவருடைய அவதாரம் பண்ணி இன்றைக்கி 122 வருஷம் ஆகுது. சுவாமிஜி மகாசமாதியாகி 35 வருஷம் ஆகிடுது. இப்போ தான் சமாதியான மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 35 வருஷம் ஆகிடுது. இங்கே என்னை விட மூத்த சுவாமியெல்லாம் வந்திருக்காங்க. அவர்கள்லாம் எனக்கு முன்னாலே தீட்சை வாங்கி கொண்டவர்கள் சுவாமிஜிகிட்ட. இந்த போனத்துலேருந்து அந்த சுவாதுக்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆசிரமம் அவருடைய திருப்பெயரால் இருக்கு. இன்றைக்கு எனக்கு என்னோடய மனசில் இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு இந்த சந்தர்ப்பம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சிறு வயசுலேருந்தே என்னோடய சூழ்நிலை காரணமாக ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. எப்போவுமே வீட்லேயும் வேதம் கேட்டுருக்கிறதுனால அப்பா கனபாட்டிகள், தாத்தா கனபாட்டிகள், சாஸ்திரிகள், எல்லா பக்கம் சூழ்நிலையே அப்படி இருந்தது. 40 பிறக்கிற போதும் என்னுடைய தகப்பனாருக்கு 61 வயசு, அம்மாவுக்கு 45 வயசு. எப்போ பார்த்தாலும் பூஜை தான் பண்ணிகிட்டு இருப்பேன். வீட்லேயும் பூஜைகள்லாம் இருக்கும். ஊரே கிராமமே அப்படி, எப்போ பார்த்தாலும் சத் சங்கம்தான். அசத் சங்கத்துக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அசத் சங்கம் துஸ்ஸங்கம்னா என்னங்கிறது இப்போ தான் தெரியறது. அந்த ஏஜில் தெரியாது. அப்போ எப்போ பார்த்தாலும் கோவில், திருவிழா, பூஜை இப்படியே இருப்பேன். நிறைய சொல்லலாம். ஆனால் எனக்கு பொதுவாகவே சத் சங்கத்தில் போய் உட்காந்து மற்றவங்க உபன்யாசம் கேட்குறது ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஊரில் நிறைய மகான்கள்லாம் வருவாங்க. வாராவாரம் சத் சங்க பஜன் நடக்கும். சனிக்கிழமை சனிக்கிழமை பஜன் நடக்கும், 8 மணிக்கு அக்ரஹாரத்தில். அந்த பஜனில் போய் கலந்துப்பேன். தியான ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன். ஒரு பக்கம் வேதம் படிக்கணும்,
பதினோரு வயசுலேயே கோவிலில் பொறுப்பாக வேலை செய்ய வேண்டி வந்துடுச்சு. நான் அப்பாவுக்கு பார்க்கின்சன்ஸ் எப்படி சுவாமிஜிக்கு இருந்ததோ அது மாதிரி அவருக்கும் வந்துடுச்சு. அதனால் அவருக்கு சேவை செய்யணும். என்னுடைய சொந்த அண்ணன் பிரதர்லாம் வந்து அவங்க வந்து வேறு ஊரில் இருக்காங்க, சரி கோயம்புத்தூருக்குள்ள. நான் தான் தாயும் தந்தையும் காப்பாற்றணும். கோயிலில் வேலை, அதுக்கு வந்து அரிசி கொடுப்பாங்க, 15 ரூபா சம்பளம். தினமும் மகன்யாசத்தோட 11 தடவை ருத்ரம் சொல்லணும். மகன்யாசம்னா இப்போ நிறைய பேர் அரை மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க, எங்களோடதெல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அப்படி அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சுவாமிக்கு காலம்பர உச்சிகால அபிஷேகத்துக்கும் ஜலம் தீர்த்தம் கொடுக்கணும், சாயங்காலமும் கொடுக்கணும். இதுக்கிடையில் வேதம் படிச்சுக்கணும், வர்ற வருமானத்தை வச்சு அம்மா அப்பாவை காப்பாற்றும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தேடுதல் இருக்குது மனசுக்குள்ளே, ஜென்மா பிறவி எதுக்கு அப்படின்னு ஒரு தேடுதல்லாம் இருந்தது. வாரியார் சுவாமியோட உபன்யாசம் நிறைய கேட்பேன், புலவர் கீரனோடது கேட்பேன், சந்தான கோபால ஆச்சாரியார்னு ஒருத்தர் பெரியவர் அவர் நிறைய பேசுவார், அதையும் கேட்பேன். நிறைய இந்த சின்மயா மிஷினில் அந்த காலத்திலேயே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், அதையும் கேட்டிருக்கேன். ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துலையே தினமும் எனக்கு வந்து ஒரு வெள்ளி குடம் இருக்கும் என்கிட்ட, 4 வெள்ளி குடம், அது தினம் தேய்க்கணும். அதுக்கெல்லாம் வந்து ஜலம் விட்டு மாவில் வச்சு கலசம் வச்சு கோயிலில் சுவாமிக்கு கொடுக்கணும், பட்டீஸ்வர சுவாமிக்கு. எப்படியும் ஒரு 16 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்போ என்னோடய எனக்கு ஒரு ரூம் உண்டு கோவிலில், இந்த கோயில் வாசலில் ஒரு புஸ்தக கடை போட்டாங்க, விஜயா பதிப்பகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். அந்த பதிப்பகத்தில் நிறைய புஸ்தகங்கள்லாம் வச்சுருந்தாங்க, தபோவனத்தோட புஸ்தகங்கள். அந்த தபோவன புஸ்தகத்தில் வந்து விவேகானந்தர் விளக்கி அருளிய கர்மயோக விளக்கம் அப்படின்னு ஆஞ்சநேயர் படம் போட்டு இது இருக்கும், ஒரு இது சஞ்சீவ மலையை தூக்குற மாதிரி. அப்புறம் விவேகானந்தர் விளக்கி அருளிய ஞானயோக விளக்கம், அப்புறம் விவேகானந்தர் விளக்கி அருளிய பக்தி யோக விளக்கம், நாரதர் படம் போட்டிருக்கும், ராஜயோக விளக்கம். இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக வாங்கி படிப்பேன். ஒரு பக்கம் ருத்ரஜபம் பண்ணணும், இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் படிக்கிறது. எப்போ பார்த்தாலும் இப்படி படிச்சிருந்தா சில பேர் பரிஹாசம் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டுருக்கே அப்படிமா. பகவத்கீதை படித்ததே நிறைய பேர் பரிகாசம் பண்ணாங்க. எனக்கு பகவத்கீதையை பற்றி நல்லா தெரிஞ்சது திருப்பராயத்துறையில் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு கீதையை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அப்போது பகவத்கீதையை படித்தது, இதெல்லாம் வந்து அந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். மனசில் வந்து சன்னியாசியாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை, வீட்லெலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த தீவிரம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணேன்னா, என் கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு குருநாதர் மகிமையை சொல்கிறதுக்காக. நான் வந்து ஒரு வேத பரீட்சைக்கு அதிகாரியாக இருந்தேன். வேத பரீட்சை பண்ணுறதுல நிறைய இதெல்லாம் வாங்கினேன், காஞ்சி மட்டம், சிங்கேரி மட்டம், இந்த மட்டங்கள்ல எல்லாம் போய் பரீட்சையெல்லாம் கொடுத்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கினேன். சொல்லப்போனால் அவங்களாம் நிறைய அங்கே அப்போ கொடுத்தது, அந்த காலத்தில் கொடுத்த 65,000 ரூபாய் அந்த பணத்தை வச்சு தான் வீட்லேயே ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணேன். அந்த காலத்தில் 65,000 ரூபாய், நான் சொல்கிறது 72, 75, 76 எல்லா இடத்துலையும் போய் வேத பரீட்சை கொடுத்து கொடுத்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து எங்கள் குருநாதர் கொடுத்தா, குருநாதர் என்ன சொன்னார்னா, இதை வந்து உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு விட்டார். எல்லாம் சந்தோஷமாக கொடுத்தோம், எல்லாம் நடந்தது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தாகம் இருக்குது மனசில், வீட்டில் எல்லாம் வந்து திருமணத்துக்கு பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கிருஷ்ணா நதிக்கரையில் ஒரு வேத பாடசாலையில் பரீட்சாதிகாரியாக போனேன். அப்போ அங்கேருந்து எனக்கு தகவல் வருது, வரணும் ஊருக்கு வரணும்னு ஏதோ சொல்லி வந்தது. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ண, எனக்கு சந்நியாச மந்திரங்கள்லாம் தெரியும்,
சந்நியாச மந்திரங்கள்லாம் தெரியும். அங்கேயே கையில் நிறைய பணம் வச்சுருந்தேன். அங்கேயே கிருஷ்ணா நதி கரையிலேயே பிராமணர்களுக்கெல்லாம் தட்சிணையெல்லாம் கொடுத்துட்டும் இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டும் அங்கேயே எல்லாத்தையும் காதில் கடுக்குன்னு போட்டிருந்தேன், கையில் வச்ச தோடா மாதிரி ஒன்று போட்டிருந்தேன், எல்லாத்தையும் நதியில் எரிஞ்சுட்டும் அங்கேயே காஷாய வஸ்திரத்தை கட்டினுட்டேன். அதில் ஒரு கிரமம் போட்டிருக்கு, அந்த சந்நியாசத்தில் ஒரு கிரமம் போட்டிருக்கு. அதாவது என்ன கிரமம்னா, அது இன்னும் இருக்குது அந்த புக்கெல்லாம் என்கிட்ட, நீ வந்து சூரியனை பார்த்து சந்நியாசாசிரமம் வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குருக்கிட்ட போகணும்னு இருக்கு. சந்நியாசத்தை வாங்கிறதுல பல விதங்கள் இருக்கு, முறைகள் இருக்கு. கிரகஸ்தர்களே வந்து காஷாய வஸ்திரத்தை வச்சுக்கலாம், வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு குருநாதர் கொடுக்கறதா இருக்குது, ஆனால் சூரியனை பார்த்து காஷாயத்தை எடுத்துக்கலாம், நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அந்த மந்திரங்கள்லாம் தெரியணும், சந்நியாசத்துக்குள்ள மந்திரங்கள்லாம் தெரியணும். அது ஏற்கனவே நான் சில சுவாமிகளுக்கெல்லாம் வந்து அஷ்டஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஊரில் இருக்கிற போது, அதனால் எனக்கு அது பழக்கம் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணிவிட்டேன். பண்ணிவிட்டு நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு தோட்டத்தில் இருந்தேன். அப்போ சுவாமிஜி வந்து சித்திரச்சாவடிக்கு வந்திருக்கார் அந்தர்யோகத்து. அப்போ நான் தர்மச்சக்கரமெல்லாம் நிறைய படிப்பேன், தர்மச்சக்கரம் தப்போவனத்தை புஸ்தகங்கள்லாம் படிப்பேன். ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சுக்கணும், குருக்கிட்ட போகணும் ஒரு ஆசை. சிங்கேரி மடத்துலேயே போயிருக்கேன், அவங்களாம் என்னை வந்து அப்போ ஒத்துக்கலை, இதெல்லாம் இந்த வயசுல எல்லாம் வேண்டாப்பா போயிட்டு வானுட்டாங்க. அப்புறம் நான் நினைக்கிறேன் 1984 ஜூன் மாதம் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு போய் சுவாமிஜியை பார்த்தேன். அதே தேதியில் அங்கே குருபிரானந்தா இருந்தார், சுவாமி குருபிரானந்தாவும் அங்கே இருந்தார். அவரே அன்னைக்கு தான் நான் சந்தித்தேன். அவர் வந்து வேதாந்தம் படிச்சுட்டு இப்படி இதாக இருந்தார், அவர் வெள்ளை சட்டை போட்டுன்னு இருந்தார். குருபிரானந்தர் குமரகுருபரன்னு பேர். அப்போ அங்கே அன்னைக்கு சுவாமிஜியை சந்தித்தேன். அன்னைக்கு சுவாமிஜி பண்ணின முதல் உபன்யாசம் 7 ஜாடி தங்க கதை, எனக்கு இன்னும் மறக்காது. அதுக்கப்புறம் சங்கரானந்த சுவாமி பேசினார். இப்போ மௌனானந்த சுவாமி அந்த ஆசிரமத்தில் இருந்தார். எனக்கு இந்த பழக்கமே கிடையாது இந்த மாதிரி மடங்களுக்கு போய் இருந்து பார்த்து, ஏன்னா என்னுடைய பழக்க வழக்கங்களே வேறு, இந்த பழக்கமே வேறு. ரெண்டாவது எனக்கு சாப்பாட்டில் வெங்காயம்னா நினச்சே பார்க்க முடியாது, வெங்காயம் கடை வழியாக போக மாட்டேன். அப்போ அதனால் அங்கே போய் பார்த்தேன். எப்படியோ அந்த சுவாமி எனக்கு ஒரு ஷீட்டெல்லாம் கொடுத்தார், அதுக்கு ரூபா கொடுத்தேன். கொடுத்து மௌனானந்த சுவாமிகிட்ட சாப்பாட்டுக்கு டிக்கெட்டெல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட போனால் அங்கே எல்லாம் வெங்காயமாக இருந்தது. அப்புறம் வெறும் மோருஞ்சாயத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன், நமஸ்காரெலாம் பண்ணேன் அவர்கிட்ட. எனக்கு வந்து நான் இது மாதிரி சூரியனை பார்த்து பண்ணிட்டுருக்கேன் சுவாமி, எனக்கு ஒன்றும் பேரெலாம் நான் மாற்றிக்கலை, ஆனால் அதில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒரு குருக்கிட்ட வரணும்னு சொல்லியிருக்கு, அதனால் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், இங்கே கொஞ்சம் இருங்கோ, நான் அடுத்த தடவை வரைக்கும் இந்த மடத்துலேயே இருங்கோ, அப்புறம் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், நான் வச்சுருக்கிற இடத்துல சாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து போனுட்டார். அதுக்கப்புறம் நான் அந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு போனால், அன்றைக்கு அந்த சுவாமி சொல்கிறார், இல்லை நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், திருப்பராயத்திற்கு உங்களை வர சொல்லிட்டாங்கன்னார். அப்போ வந்து வர சொல்லிட்டாங்க, நீங்கள் இருங்க, ஒரு நாள் இன்னொரு சுவாமி வரப்போகிறார் திருப்பராயத்துறையிலேருந்து இங்கே, அந்த சுவாமி உங்களை கூட்டின்னு போவார். ரொம்ப நல்லா பேசினார் என்னை. முதல்ல சுவாமிஜி சந்தித்த போது எங்கிட்ட ரொம்ப அன்பாக, வேதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு ரொம்ப நல்லா பேசினார். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இடையில் சொல்கிறேன். அப்போ சுவாமி வந்து அங்கே சுவாமி சதானந்த சுவாமி வந்தார், ஏதோ அங்கே மடத்தோட விவகாரத்துக்காக வேண்டி. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரியே அவர் கிளம்பணும், சுவாமி கூட என்னை கூட்டின்னு போகிறேன்னார். சரின்னு விட்டேன். இது வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே ஜூலை 4 ஞாபகம் எனக்கு, கொஞ்ச நாள்லேயே ஜூலை 4ஆம் தேதி
84. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுவாமி கூட்டிகிட்டு போகிற போது அந்த மனோரஞ்சிதம்மான்னு ஒருத்தர் அவங்க வீட்டில் போய் ஆகாரம் பண்ணிக்க சொன்னாங்க. எனக்கு அந்த ஆகாரம் ஒத்துக்கலை, வேண்டான்ட்டேன், கொஞ்சோண்டு ஏதோ ஏதோ சாப்பிட்டேன். எனக்கு அந்த பழக்கம் இல்லை இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு. அதனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து சுவாமி என்ன சொன்னார்ன்னா, என்ன ராமர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, இந்த ஊரில் ராமர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த ராமர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னார் சுவாமி சதானந்த சுவாமி. அப்போ அந்த ராமர் கோயிலுக்கு சுவாமிஜியை கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போய் அங்கே சுவாமி தரிசனங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சுவாமிஜி நானும் ஒரு அந்த காலத்தில் திருவள்ளுவர் பஸ், அந்த பஸ்ஸில் அங்கே ஏறி ராத்திரி 12 மணிக்கு திருப்பராயத்தூரில் இறங்கினேன். இறங்கி குளிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லை, பேசாமல் உட்காந்துருந்தா இருந்தேன், தூங்கக்கூட இல்லை. ராத்திரி 12 மணி, காலம்பரம் 3 மணி சுவாமிஜி எழுந்து இது பண்ணி 4 மணிக்கு பிரார்த்தனைக்கு வர்றதுக்கு முன்னால் அவரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, உங்களை குருமகராஜ் நன்றாக பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னார். அப்போ நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் அந்த சமயத்தில் சுவாமி 3 மணிக்கு எழுந்துருவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எழுந்து அவர் குளித்து கீதையெல்லாம் பாராயணம் பண்ணுவார், அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுவார். அப்போ பார்க்கின்சன்ஸ் இருந்தாலும் அவர் அந்த சேரில் நான் வரும்போதெல்லாம் கீழே உட்கார்றது இல்லை, சேரில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அந்த கையில் பார்க்கின்சன்ஸ் இருந்தாலும் தியானம் பண்ணுற போது அப்படியே அடங்கி போயிடும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த மகாத்மாவை பார்த்துட்டுருக்கிறதுல. அவரும் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்து தினம் விஷயங்கள்லாம் பேசுவார், தினம் வேதங்கள்லாம் சொல்ல சொல்லுவார். நான் என்றைக்கு போனேன்னா அன்றைக்கே மதுரானந்த சுவாமி அங்கே வந்திருந்தார். மதுரானந்த சுவாமியும் ரொம்ப வேதம் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் இன்னைக்கு ராத்திரி சேர்ந்தேன்னா அடுத்த நாள் மத்தியானந்தா சத்யானந்தா சேர்ந்தார், இப்போ இருக்கிற சத்யானந்தா. அவரும் சேர்ந்தார். அதற்கு பிறகு எனக்கு முறையாக ஆசிரமம் கொடுங்கோ அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் இருங்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்தில் என்னை திருவேடத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார். திருவேடகத்துக்கு அவர் கார்லேயே கூட வந்தேன். கூட வரும்போது என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார், நானும் சுவாமிகிட்ட கேள்வி கேட்பேன். பேசிக்கிண்டே திருவேடகத்துக்கு அங்கேருந்து காலையிலேருந்து வந்தோம் கார்லேயே. சுவாமிஜி கூட ஒரு 3-4 முறை நான் பயணம் பண்ணியிருக்கேன் காரில். அதுக்கப்புறம் அங்கே வந்த உடனே அங்கே திருவேடத்தில் எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தினார். சுப்பிரமணியம், நரசிம்மன், அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வேதம் படித்த பேர் வழி இவரை குருமராஜ் அனுப்பித்திருக்கிறார், இவரை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு அவர் பேசுறது, அவர் நடந்துக்கிற முறைகள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும். அப்புறம் அங்கே தப்போவனத்திலே என்ன பண்ணிட்டார், நான் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு வெங்காயத்தையே நிறுத்த சொல்லிவிட்டார். வெங்காயமே மடத்திலே வாண்டான்ட்டார். நான் வெங்காயம் இல்லாமல் 10 வருஷம் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் வெங்காயத்தையே நிறுத்திடுங்கோன்ட்டார். எனக்கே கஷ்டமாக இருந்தது, நம்ம வந்து நம்ம ஒரு ஆளுக்காக வேண்டி இத்தனை மடத்தில் வெங்காயத்தையே நிறுத்த சொல்கிறாரு, வெங்காயம் தேவையில்லை அப்படி சொன்னார். இதெல்லாம் நடுவில் நடந்தது. அப்புறம் அங்கேயும் இறங்கினவுடனே திருவேடத்தில் அங்கே சொல்லி வெங்காயம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி ரொம்ப அன்பாக நடத்தி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் திருவேடகத்தோட முகவரியில் தான் 1984லேருந்து 91 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு பிறகு உடனே என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து என்னை காசிக்கு அனுப்பி போ சொன்னார் சுவாமிஜி, இந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்டுக்காக, சம்ஸ்கிருத பாஷை பழகிறதுக்காக பேசுகிறதுக்காக வேண்டி காசிக்கு அனுப்பிச்சார். காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு காசியில் 1.5 மாதம் 2 மாதம் இருந்தேன். எனக்கு ரூம்மேட்டு யார் தெரியுமா, காசியில் நம்ம சுகபோதானந்தா, ரொம்ப ஃபேமஸாக இருக்காரே சுகபோதானந்தா, அவர் தான் என்னோடய ரூம்மேட். அப்போது காசியில் 1.5 மாதம் இருந்து அந்த துளசிதாஸ் கட்டில் முமுக்ஷு பவனில் இருந்து இந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். சுவாமிஜி சொன்னார், 10 நாள் மடத்தில் இருங்கோ, 20 நாள் எல்லா இடத்துக்கும் போங்கோன்னார். எனக்கும் பழைய கமிட்மெண்ட்ஸ் அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேவரிங்காகவே இருப்பேன் எப்போவுமே,
ஆனால் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி 84 தான் நான் சேர்ந்துருக்கேன். பார்த்துக்கோங்க, 84 ஜூலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதற்கு பிறகு இந்த சம்ஸ்கிருதத்துக்காகவே தமிழ்நாடு முழுக்க வேலை செஞ்சேன். இதில் இடையில் என்ன பண்ணாங்க, நீ பழைய தர்மச்சக்கரெல்லாம் பார்த்தா தெரியும், அங்கங்கே சம்ஸ்கிருத பேச்சு பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி இருக்கும், தர்மச்சக்கரத்தில் பார்த்தா தெரியும். அப்போ சுவாமிஜி என்ன பண்ணார்னா சேலத்துக்கு கூட்டின்னு போனார். சேலத்தில் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இதுக்கிடையில் இன்னும் சொல்லணும்னா, விவேகானந்தா காலேஜில் நம்ம அனந்தராமன் வந்து அவர் எம்ஃபில் பண்ண போனதுனால அவரோட சப்ஜெக்டெல்லாம் காலேஜில் நான் எடுக்க வேண்டி வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, அவரோட சப்ஜெக்டை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது அவர் எடுக்க வேண்டிய ரகுவம்சம், குமார சம்பவம், இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்லாம் நான் எடுத்தேன் அவர் எம்ஃபில் பண்ணுற போது. இதை வந்து யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க அதுக்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க. பணம்னா அது மடத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு ஃபண்டு வந்தது. இதில் திருவேடகத்திலிருந்தே சேலத்துக்கு போனேன். சுவாமிஜி எல்லார்ட்டையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சார், எல்லார்ட்டத்துலேயும் பழக்க வச்சுட்டு நீங்கள் வந்து இவர்கிட்டருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் பொதுவாக சொல்லிகிட்டு இருந்தார். நான் சுவாமிஜிட்ட இடையிலடையில் கேட்பேன், சுவாமி நான் வந்தது படிக்கிறதுக்காக, சாஸ்திரத்தில் சந்நியஸ்ய சிரவணம் குறியாதுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் படிக்கிறதுக்கு வந்தேன், இங்கே ஒரே சர்வீஸாக இருக்கே சுவாமி அப்படின்னேன். நான் இனிமேல் ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறதாக இல்லை, நான் தட்சிணாமூர்த்தி ஆகிட்டேன்னார். இங்கே இதெல்லாம் வந்து அத்வைத ஆசிரமத்தில் நான் தட்சிணாமூர்த்தி ஆயாச்சு, நான் வந்து இனிமே பாடமெல்லாம் அவன் சொல்லித்தர முடியாது, இங்கே வந்து பள்ளி நிறுவனம் இது, இப்படி தான் இங்கே இருக்கும் அப்படின்னார். பேசாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேசாமல் இருப்பார், அப்புறம் நடுப்புற பேசுவார், அப்படி உட்கார்ந்துருந்துவேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு உண்மையிலேயே தீராத ஆர்வம் இருக்குமானால் கடவுள் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார் அப்படின்னார். ஒரு வார்த்தை சொன்னார், கடவுள் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். இப்போ எனக்கு அதெல்லாம் வந்து அதான் வேகா இருக்கும், செய்து கொடுப்பார்னு சொல்லுவார், அந்த வார்த்தை மறக்கலை. உங்களுக்கு உண்மையிலேயே தீவிரமான ஆர்வம் இருக்குமானால் கடவுள் அதற்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுப்பார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கு. அதற்கு பிறகு சுவாமிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 84 சேர்ந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு இதாக இருக்குது. 85 நான் வந்து சிருங்கேரிக்கு பக்கத்தில் ஒரு மடத்தில், ஹரிஹரபுரம்ங்கிற மடத்தில் ஒரு மாதம் வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, சுவாமிஜிக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப க்ளோஸ். அப்போ அவங்களாம் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால என்னை கொண்டு போய் அங்கே வச்சு துங்கபத்ரா நதிக்கரையில் நான் பாடம் நடத்திட்டு இருந்தேன். அதை முடித்து வந்தேன். இதுக்கிடையில் இன்னொரு விஷயம், நான் ஊட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், சுவாமிஜியே என்னை ஊட்டிக்கு அனுப்பிச்சி வச்சார். சுவாமிஜி வார்த்தையாக சொல்கிறார், அங்கே இருக்கிற ஒரு செங்கல்லும் நம்ம கையால் வச்சதும் பார், ஊட்டி ஆசிரமத்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன். அந்த சமயத்தில் சுவாமிஜியை போய் அங்கே வந்து ஒரு 3 இருந்தேன். அது வந்து நான் 84 அதான் இந்த சுவாமிஜி அங்கே இருந்தார், பிரம்மச்சாரியாக இருந்தார், அது தெரியும் எனக்கு. இல்லை இல்லை, அதாவது வெள்ள வேஷ்டியில் இருந்தார் அப்படி சொல்லணும். சரி வச்சுங்க, சைத்தன்யாவாக இருந்தார், இப்போ வந்து ஆனந்தாவாக இருக்கார், ரெண்டும் ஒன்று தான். அப்போ சுவாமிஜி அங்கே இருந்தார், எனக்கு நல்லா சாப்பாடுலாம் சமைச்சு போட்டார், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தார். அப்போ சிக்ஷானந்தா சுவாமி இருந்தார், சிக்ஷானந்த ஏகாத்மானந்த சுவாமி இருந்தார். இப்போ வந்து ஒரு 3 இருந்தேன், இருந்துட்டும் அங்கேருந்து வந்தேன். சுவாமிஜிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்ததை பற்றி. ஊட்டியில் எப்படி இருந்தேன்லாம் சொன்னாருங்கிட்ட, எப்படி 50 வேண்டி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் நடப்பேன், 50 வேண்டி. அப்படி ஒன்றும் அவர் சாதாரண குடும்பத்தில் பிறக்கலை, அந்த பக்தனுடைய மனசுக்காக வேண்டி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் அந்த 50 25 வசூல் பண்ணிட்டு வருவார். இதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ சுவாமிஜி அங்கேருந்து
அந்த ஊட்டி போன விஷயம் ஒரு பக்கம். சுவாமிஜி வந்து அப்போ ஜூனில் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்னோட 8 பேர், அந்த 8 பேரில் யாரும் இங்கே இல்லை. அதில் வந்து சாஸ்வதானந்தா நம்பர் 1. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ சுத்தானந்த சுவாமி, ஒருத்தர் சுவாமி இல்லை இப்போது. அப்புறம் அபேதானந்தா, யாரெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. வியோமானந்தா, நாங்கள் 8 பேர். அந்த 8 பேரில் நான் தான் கடைசி அந்த ஆர்டரில். ஃபஸ்ட்டு சாஸ்வதானந்தா, நான் தான் ஆர்டரில் கடைசி. இது ஜூன் மாதம் 4ஆம் தேதி 85. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு சுவாமி தீட்சை முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னார், முதல்ல எனக்கு கொடுக்குறதா இல்லை, திடீர்னு கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு, நீங்கள் ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த சம்பிரதாயத்துக்காக மடத்துக்காக வேண்டி ஒரு நாள் நீங்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வச்சுனார். நான் இப்போ ஒரு லைட்டாக ஒரு காவி கட்டின்னு இருந்தேன், யாத்திரை காவியும்பாங்க. அப்போ சுவாமி கட்டின்னு வாங்க சொன்னோடனே அன்னைக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணேன். எல்லாம் பூனெல்லாம் போட்டுட்டு போய் குடுமையெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணேன். பார்த்துட்டு சொன்னார், பிரம்ம காமா. ஒரு நாள் எனக்கு அந்த பேர், ஒரே ஒரு நாள் அந்த பேர், பேர் வந்து பிரம்ம காமா அப்படின்னு பேர். அப்புறம் அடுத்த நாள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சு வச்சேன். இந்த அஷ்டசிராதங்கள், எல்லா கர்மாக்களும் எல்லாம் நானே பண்ணி வச்சுட்டு கடைசி நாள் தீட்சை வாங்குற போது கிளம்புற எல்லாருக்கும் வரிசையாக அந்த ஆர்டர்லேயே வரும். அந்த ஆர்டர்லேயே வரிசையாக ஒன்றுனா வரும்போது கடைசியில் எனக்கு பேர் வைக்கிற போது இந்த நெத்தியில் பொட்டு வைப்பர், இந்த ரக்ஷையை வச்சுட்டு பேர் சொன்னார், ஓங்கார் ஆனந்தா, ஓம் 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 அப்படி சொன்னார். அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தீட்சை கொடுக்கலாமா அப்படி, நான் இப்போ தானே வந்திருக்கேன் இதில் இருக்கேனே அப்படின்ன உடனே, அதுக்கு காரணம் சுவாமி சங்கரானந்தா அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சது. சங்கரானந்த சுவாமி சொன்னார், எங்கிட்ட அவர் மாண்டூக்கிய உபநிஷத்து படிச்சுட்டு இருந்தார். இப்போ சங்கரானந்த சுவாமி மாண்டூக்கிய உபநிஷத்து முழுக்க ஓங்காரம், அவர் சும்மா இதை படிப்பாமே அப்படின்னு சொல்லி சங்கரானந்த சுவாமி எங்கிட்ட உட்காந்துட்டு இந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் சங்கரானந்த சுவாமி. அப்போ அந்த மந்திரத்துக்கு அர்த்தமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எல்லோரும் நினச்சாங்களோ இன்னோ தெரியல, இவருக்கு தீட்சை கொடுத்துட்டா நல்லதுன்னு நினச்சாங்க போல் இருக்கு. ஆகையினால தீட்சை கொடுத்துட்டாங்க, கொடுத்து பேர்லாம் வச்சாச்சு. நாங்கள் எல்லோரும் இதாக இருந்தோம், அங்கேயும் சம்ஸ்கிருத காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சுவாமி மே மாதம் தீட்சை கொடுத்தார், நவம்பர் மாதம் சமாதி ஆகிட்டார். அது ஒரு பெரிய வேக்கம், என்ன பண்ணுறது தெரில, எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து அடுத்த சுவாமிகள் வந்தார், குகானந்த சுவாமி, நீங்கள் வழக்கம் போல் இந்த காரியம் பிரச்சார காரியங்கள்லாம் பண்ணுங்கோ சொன்னார். இவங்களெல்லாம் மாதிரி எனக்கு ஒன்றும் தனியாக பொறுப்பெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கும். எனக்கு பிரச்சாரம்தான், சாஸ்திரத்தை சொல்லி காலேஜில் சொல்லித்தருது, ஸ்கூலில் சொல்லித்தருது, கீதை சொல்லித்தருது, இந்த மாதிரி வேலைகள் தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் அந்தர்யோகமும் பண்ண சொன்னார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சந்நியாசம் கொடுத்த அடுத்த நாளே 4 நாள் இருக்கும், 4 நாள் கழித்து குற்றாலத்துக்கு போக சொன்னார். குற்றாலத்துக்கு போய் நீங்கள் தினம் அந்தர்யோகம் நடத்தணும்னார். எனக்கு பேசலாம் வராது சுவாமி அப்படின்னு, எனக்கு பேசியெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு பேச முடியாமல் யாருக்கு பேச முடியும், நல்லா பேசலாம், பிளான் நல்லா படிங்க சொல்லுங்க. பேசுகிறதுக்கு நான் நிறைய படிக்கணுமே சுவாமின்னு, படிங்கோ படித்து பேசுங்கோ, எனக்கு அது பேசினா பிராமண பாஷை வருமே அப்படின்னு. எல்லாம் வந்தால் தப்பு இல்லை, பிராமண பாஷை வந்தால் தப்பு இல்லை, பேசிக்கோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பேசுங்க. அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு என்ன பழக்கமோ அந்த பாஷை தானே வரும், நீங்கள் பேசிக்கோ அப்படின்ட்டார். ஒரு அரை மணி நேரம் கிளாஸுக்கு நான் 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். குற்றாலத்தில் போய் 2 மாதம் இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் சுவாமிஜியை என்னை கூட்டின்னு வந்து கொடைக்கானலில் இறங்கினார். கொடைக்கானலில் இந்த சங்கர்லிங்க நாடார் வந்தார், அவரை கூட்டின்னு கொடைக்கானலுக்கு போயிட்டார் சுவாமி. நான் திருப்பராத்திரிக்கு வந்துட்டு நேராக குற்றாலத்துக்கு போயிட்டேன். இதெல்லாம் இடையில் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கிட்ட அவ்வளோ அன்பு
கொடுத்துருக்கார். அவர் வந்து நிறைய பேர் மற்றவங்க சொல்லித்தான் என்னை பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப இப்படி ஒரு மகாத்மா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்தா நமக்கு பிரமிப்பாக தான் இருக்கு. அவ்வளோ டிசிப்ளின், சுவாமிஜின்னா இது எம்பாடிமெண்ட் ஆஃப் டிசிப்ளின். இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் இப்படி பண்ண முடியாது. காம்ப்ரமைஸுங்கிறது அவர் லைஃப்லயே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எதுலையா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது. அங்கேருந்து வீட்டிலருந்து படித்து நல்ல படிப்பெல்லாம் படித்து சென்னைக்கு போய் சென்னையில் சத்சங்கத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் சத்சங்கத்தில் இருந்து மகான்களோட பழகி, இதெல்லாம் நான் விஸ்தாரமாக சொல்லலை. அங்கே ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர்கள் பிரம்மானந்த சுவாமி, தாரக் மகராஜ், மகாபுருஷ மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவானந்தர், அவரெல்லாம் நேரில் பார்த்து பழகி அதுக்கு பிறகு அவங்களால் இன்ஸ்பயர் ஆகி அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதையே கேன்சல் பண்ணி சுவாமிஜியோட அந்த எதிர்கால இந்தியான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எத்தனை பேருக்கு போச்சோ தெரியாது எனக்கு. எதிர்கால இந்தியா அப்படின்னு சுவாமிஜி எழுதியிருக்கார். அந்த காலத்திலேயே அவர் கண்ட எதிர்கால இந்தியா இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ சுவாமிஜி காலத்தில் இல்லாத டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. சுவாமிஜி காலத்தில் வந்து அவர் காலத்தில் வந்து இந்த ஃபோனோ இதுவோ பேஜரோ இதுவோ ஒன்றும் கிடையாது. ஃபேக்ஸே ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படி இருந்தது. இன்றைக்கி இவ்வளவு டெக்னாலஜியெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இன்ஸ்பயர் ஆகி ஃபாரினுக்கு போகிறத கேன்சல் பண்ணி மடத்தில் போய் சேர்ந்து அங்கே மகான்களுக்கெல்லாம் சேவை பண்ணி மடத்தில் சேவை பண்ணி ரொம்ப பெரிய ஃபேமிலி குடும்பம் படித்தவர். அப்படி இருந்தும் இன்னை அந்த அங்கேருந்து அந்த இப்போ இந்த அதே டிசிப்ளின் இவர்கிட்ட இருக்குது. நான் பார்த்தேன், சிஎஸ்ஸோட பையன்ட்டையும் இருக்குது. சிஎஸ்ஸோட பையனை பார்த்தா பேசுகிறதெல்லாம் பார்த்தா ராஜசேகர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவர் பேசுகிற மாதிரியே இருக்கு. அவர் இவங்ககிட்ட நெருக்கமாக இருக்கார். அவர் பேசுறது போகிறது எல்லாமே அவர் மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு அந்த ஃபேமிலியோட டிசிப்ளினே அப்படி இருக்கும் போல் இருக்கு, அந்த கல்ச்சரே அப்படி இருக்கும் போல். அப்புறம் இங்கே சுவாமிஜி வந்து அங்கேருந்து வந்து அவங்க அப்பாவுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக, குருநாதருக்கு உதவ உபகாரம் பண்ணுறதுக்காக ஃபேமிலியிலேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிப்பான். அம்பா அழகாக போட்டிருக்காங்க புஸ்தகம், கிருஷ்ணப்பிரியா அம்பா அவ்வளோ அழகாக புஸ்தகம் போட்டிருக்காங்க, மூணு வால்யூம் இருக்காப்பா? இருக்கா? இருக்கா? உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கா? உங்கள் எல்லார்ட்டையும் இருக்கா? சித்பவான் சுவாமி பற்றி மூணு வால்யூம் போட்டிருக்காங்க இல்லையா? உங்கள் யார்கிட்ட இல்லை சொல்லுங்க, இத்தனை பேர்கிட்ட இல்லை? ஆ இல்லை, எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் ஒரு ஒரு செட்டு. கிருஷ்ணப்பிரியா அம்பா வந்து மூணு வால்யூம் போட்டிருக்காங்க சுவாமி சித்பவானந்த சுவாமியை பற்றி, மூணு வால்யூம் போட்டிருக்காங்க. அந்த மூணு வால்யூமில் அவ்வளோ விஷயம் எழுதி இன்னும் பாக்கி இருக்குங்கிறாங்க. ஆக அதாவது குருநாதரை வந்து எத்தனை தடவைன பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியாக சாஸ்திரம் சொல்லுகிறது. குருவை நேராக புகழலாம். ஆ அது அம்பா ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக மூணு வால்யூம் போட்டிருக்காங்க. அதில் எல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை படித்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் லைஃப்பில் வாழ்ந்துருக்காங்கட்டு. அங்கேருந்து அங்கேருந்து சந்யாச தீட்சை வாங்கிட்டு, நான் நிறைய இதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால, அங்கேருந்து தீட்சை வாங்கிட்டு வந்து இங்கே தபோவனம் அப்படின்னு உருவாக்கி தபஸ்வி தான் கடைசி வரைக்கும். அந்த டிசிப்ளின் கடைசியில் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, சுவாமிஜியினுடைய இறுதி காலத்தில் 3 மணிக்கு முன்னாலே எந்திரிக்க மாட்டார், பின்னாலே எந்திரிக்க மாட்டார். ஒரு நாள் சமான் இவர் சங்கரானந்த சுவாமி போகணும், போய் அவருக்கு சேவை பண்ணுறார். ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, லேட்டானதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு.
அவர் அப்படியே தவழ்ந்து போய் இதில் டாய்லெட்டுக்கு போகிறார். ஏன்னா ரொம்ப வருஷம் டாய்லெட்டு மேலே கிடையாது, அவர் கொஞ்சம் ஹெல்த்து முடியாத போது தானே டாய்லெட் வந்தது. அது வரைக்கும் டாய்லெட் மேலே இருந்தது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ரொம்ப வருஷம் மேலே டாய்லெட் கிடையாது, எல்லாத்துக்கும் கீழே தான் வரணும் அத்தனை பேர், இன்க்ளூடிங் சுவாமிஜி. அங்கே மாடியில் அந்த ரூமில் வந்து அது பார்த்தாலே தெரியும் அது க்ரியேட் பண்ணதுன்னு, அவசரத்துக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ சுவாமி முடியாமல் போய் விழுந்து மண்டையெல்லாம் அடித்து ரத்தம் ஒழுகிறது, போய் டாய்லெட்டில் போய் அவரே குளிக்கிறார், முடியாது. அந்த நடுக்கத்தோடு எடுத்து இப்படி டப்பாவை எடுத்தால் அப்படியே 10 நிமிஷம் இருக்கணும். அந்த இது அது என்ன பிடிவாதமா இல்லை டிசிப்ளினா என்னன்னு சொல்கிறது. அப்படி இருந்துட்டு இவர் சங்கரான் சுவாமி போய் ஹெல்ப் பண்ண போன வராதேங்கிறார், பக்கத்தில் வராதேங்கிறார். அதை லேட் பண்ணிட்டாராம் அந்த கோவம், அதனால் வராத பக்கத்துலேங்கிறார். எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஒரு இது கொள்கையில் பிடிவாதம். அதுக்கப்புறம் எப்படியோ சரி பண்ணி சுவாமி இது பண்ணி இங்கே ப்ரேயரில் உட்காந்துருக்கார். நான் பார்த்துருக்கேன், நீங்களாம் பார்த்து நீங்களாம் இல்லை அப்போன்னு நினைக்கிறேன், இங்கே வேற எங்கேயோ இருந்தீங்க. அப்போ நான் கண் முன்னால் பார்க்குறேன், அப்படியே பிளட்டு ஒழுகுறது, இதெல்லாம் லாஸ்ட் பீரியட், இங்கேருந்து அப்படியே ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. யாரா போய் துடைக்க போனால் தள்ளி போங்கிறார், அதோட தியானம் பண்ணுற. நினச்சாலே என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சுவாமியை பார்க்க முடியும். ஒழுகின்றே இருக்கு பிளட், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தானாக நிற்கிறது, அப்புறம் கரைஞ்சி இதை ஒட்டிக்கிறது எல்லாம் இருக்கு. ஆனால் எனக்கு அது கண்ணு முன்னால் நான் பார்த்துருக்கேன் அது, ஏன்னா அது வேண்டாங்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ராமோ விக்கிரகவான் தர்மஹாம்போம், அதாவது ராமன் வந்து தர்மத்தினுடைய ரூபம்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு மகாத்மா சுவாமி இவர் தான், சுவாமிஜி தான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சரி, ஒரு நாளும் அந்த ஒரு இதை தவறாமல் ஒரு ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், எப்படி வழி நடத்தணும், இன்ஸ்பயர் பண்ணணும், எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல். அவ்வளோ பெரிய பிடி காலேஜை க்ளோஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டை எதிர்த்துண்டு, சாதாரண விஷயமா எல்லாம் பிரம்ம. இவங்க ஆசிரியர்கள்லாம் யாரும் மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறான், ஒழுக்கமாக இருக்க மாட்டேங்கிறான். பிஎட் காலேஜ் சுவாமிஜி நடத்துகிறார், ஒருத்தங்க கூட டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாரில்ல, பெருசாக சண்டை போடுறாங்க, இழுத்து மூடுன்ட்டார். இந்த கட்டடமே அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கார், அவர் கையால் காங்கிரீட் போட்டது அதெல்லாம் அவரே சொல்லிருக்கார். இப்போ இருக்க இந்த ப்ரெஸ்ஸு கட்டடமெல்லாம் இருக்க பெருசாக இந்த தப்போவனத்தில், அது அவர் கையால் காரையும் மண்ணும் சுமந்து கட்டினது. அவரே இருந்து கூட இருந்து சுவாமிஜி எவ்வளோ இதெல்லாம் வந்து மிகைப்படுத்துறதே கிடையாது. டாய்லெட்டில் இறங்கி செப்டிக் டேங்கில் இறங்கி அதை அள்ளுவார், கொஞ்சம் கூட அருவறுக்காமல் செய்வார். இப்படியெல்லாம் ஒரு மகாத்மாவை ஏதோ அதே சமயம் உபன்யாசம் பண்ணுறதா இருக்கட்டும், தியான அந்தரயோகத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தின முறைகளாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய உணவு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் காஃபி டீ எல்லாம் சர்வசாரமாக வந்துருச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் மால்ட்டை தவிர, அவர் இருக்கிற வரைக்கும் மால்ட்டை தவிர, அது தவிர இந்த என்னது இந்த கைக்குத்தரிசியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எப்படிலாம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியாது, எனக்கு டச்சு ஜாஸ்தி இல்லை. ஆனால் அந்த டிசிப்ளினை மறக்க முடியாது, ஏன்னா நான் இருந்த காலம் மிக குறைவு. நான் 84 சேர்ந்திருக்கேன், 85 சுவாமி சமாதி ஆயிட்டார், அதுக்கு பிறகு மற்ற சுவாமிகள்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம நான் தனியாக வரணும் நான் விரும்பினேன், வந்துட்டேன், பண்ணுறேன். அவர் பேரால் ஒரு ஆசிரமம் வச்சு எல்லாம் அவருடைய அனுகிரகத்தில் தான் நடக்கிறது. அவர் அனுகிரகத்தில் நான் படித்தேன், அவருடைய அனுகிரகத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கி பண்ண முடிஞ்சது. அதனால் என்றைக்குமே குருவை மறக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் 3 சொல்கிறாங்க, கடவுளை, சாஸ்திரத்தை, குருவை, சாகர வரைக்கும் மறக்கக்கூடாது. ஒன்று எதுக்காகன்னு கேட்டால்,
நன்றி கொன்ற பாவம் வரக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அது மாதிரி அந்த சாஸ்திரத்தில் அது சொல்லியிருக்கு. கிருதக்னே இது ஆஜீவம் த்ரயம் சேவியம் வேதாந்தோ குரு ஈஸ்வர ஆதௌ ஞானாப்தயே பஷாத் கிருதக்னத்வ நிவத்தையே. சுவாமிஜியினுடைய அபார மகிமா குரு மகிமா. அதாவது வேதாந்த் அது எதுக்குன்னா, முதல்ல ஞானத்தை அடையிறத்துக்காக வணங்கணுமா, அப்புறம் ஞானம் பெற்றதுக்கு பிறகு நன்றி கொன்ற பாவம் வராமல் இருக்கிறதுக்காக வணங்கணுமா. கிருதக்னத்வ நிவத்தையே அப்படி சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. சுவாமிஜி நினைச்சா எனக்கு என்னென்னா, தி எம்பாடிமெண்ட் ஆஃப் வில் பவர் அண்ட் டிசிப்ளின். அதுதான் இந்த வில் பவர்லாம் நமக்கெல்லாம் அவ்வளோ சுலபமாக வராது, கடைசி வரைக்கும் திருதி. அதனால தான் நான் ஒரு இது போ சொன்னேன், ஒரு ஸ்லோகன் சொன்னேன் மிந்தி. மிந்தி போட்டேன், இது ரொம்ப நாள் மறைக்கு முன்னாடி போட்டது. உறுதியின் உருவம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜியை பற்றி போட்டிருக்கோம். உறுதியின் உருவம் நம் குருநாதர், உண்மையின் வடிவம் நம் குருநாதர். உள்ளத்தில் உறுதி, உழைப்பில் உறுதி, எளிமையில் உறுதி, எண்ணத்தில் உறுதி, பணிவில் உறுதி, பண்பில் உறுதி, சொல்லில் உறுதி, செயலில் உறுதி, கற்பதில் உறுதி, கற்பிப்பதில் உறுதி, தூய்மையில் உறுதி, வாய்மையில் உறுதி. இதுக்கு ஒரு இதுனா, ஏதோ ஒரு விஷயம் வந்தது, ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் நான் அவர்கிட்ட சத்தியத்தை சொல்லணும்னா அப்படின்னேன். ஒரு வார்த்தைக்கு சத்தியத்தை சொல்லணும்னா சுவாமி அப்படின்னேன். சத்தியத்தை சொல்லணும்னாவா, சத்தியத்தை தான்ப்பா சொல்லணும் அப்படின்ன. அதுதான் வாய்மையில் உறுதி, நேர்மையில் உறுதி, நேரம் தவறாமையில் உறுதி, தியானத்தில் உறுதி, தன்னம்பிக்கையில் உறுதி, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதில் உறுதி, நன்னம்பிக்கைகளை வளர்ப்பதில் உறுதி, உறுதியானவர்களை உருவாக்குவதில் உறுதி, உண்மையானவர்களை உயர்த்துவதில் உறுதி, மலர்ந்த நாள் முதல் மகா சமாதி வரை உறுதியின் உருவாய் உலவி வந்தவர் நம் குருநாதர் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர். அவர்தம் உறுதியை உள்ளத்தில் ஏற்றி செயற்கரிய செய்து செம்பொருள் உணர்ந்தால் ஆனந்தமாக இருப்பது உறுதி. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எழுதி இதை அப்படியே சுப்பிரமணியம் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கார். அதே மாதிரி அம்பாள் சிவப்ரியா அம்பா சொன்னாங்க, சுவாமிஜி பேரில் ஸ்லோகம் எழுதணும்னு சொல்லி சுவாமிஜி சமாதியானவுன்னு சொன்னாங்க. அப்படியே போய் ரூமில் உட்காந்து ஒரு மணி நேரத்தில் எழுதிவிட்டேன். அங்கே மதுரையில் தான் எழுதினேது. ஆக இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவரை நினைக்கிறோம், இன்றைக்கி மாத்திரம் இல்லை தினமும் காலையில் அவரை நினைக்கணும். பிராதஸ்மரணியாகா அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே குருமார்களையெல்லாம் நம்ம காலையில் நினைக்கணும். நம்ம தேசத்தில் காலம்பரை எழுந்த உடனே கடவுளர்கள், தேவர்கள், குருமார்கள் இவர்களையெல்லாம் நினைக்கிற சம்பிரதாயம் நம்மளுது. காலையில் எழுந்த உடனே அவங்களையெல்லாம் நினச்சோம்னாலே நமக்கு அந்த நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். பகவான் பதஞ்சலி சொல்கிறார், மகான்களை தியானம் பண்ணினா அவங்க குணம் நமக்கு வருங்கிறார். மகான்களுடைய ஸ்வரூபத்தை அவங்களுடைய இதை நினச்சா அந்த குணங்கள்லாம் நமக்கு வரும்னு சொல்லியிருக்கார் பகவான் பதஞ்சலி. ஆக நான் உங்கள் இத்தனை பேரையும் பார்த்து ஒரு இன்றைக்கி தான் நான் இப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நான் வருவேன்னு. நான் வந்து திடீர்னு வந்தேன், இல்லை அது சுவாமியே என்னை கூட்டின்னு வந்துவிட்டார் வரணும்னு சொல்லி. என்னை நேற்றுக்கே இங்கே கூட்டின்னு வந்துவிட்டார். நான் இன்றைக்கி அங்கே சென்னையில் இருக்கிறதாகத்தான் திட்டம். இன்றைக்கெல்லாம் ப்ரோக்ராம் சாயங்காலம் பேசுகிறதா இருந்தது நாரதகான சபாவில். அதெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் அதனால் நிறைய எல்லா இடத்துலையும் கேதரிங் எல்லாம் கிடையாது.
பார்த்தேன், இங்கே நம்ம குருநாதருக்கு ப்ரோக்ராம் நடக்கிற போது ஒரு ஒருத்தரையும் இருக்க முடியறதில்ல, இந்த தடவை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரி வந்துடுவோம் அப்படின்னு வந்தது மாத்திரம் இல்லை, சுவாமிஜி மாதிரி உங்களை எல்லாரையும் இன்றைக்கி நான் எல்லாம் என்ன நினைப்பேன்னா எல்லா சாதுக்களையும் இது பண்ணுற போது சுவாமிஜியை நினச்சி தான் எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இப்போ நம்ம சுவாமி பரமாத்மானந்தா ரெண்டு வார்த்தை பேசணும், இங்கே உட்காந்து பேசும் சுவாமிஜி சொல்லுங்கோ, ஆளாளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கோ, நம்ம அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம்.